சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. வேலச்சேரியிலிருந்து கள விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். பிரியன், வேலச்சேரியை பொறுத்தவரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது? அதேபோன்று சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழை நீரை வெளியேற்ற மாநகராட்சி பணியாளர்கள் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுத்து வருகிறார்கள்? விடாமல் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழை தண்ணீர் தேங்கி பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போன்று தான் இந்த வேளச்சேரியில் இருக்கக்கூடிய பிரதான சாலை மற்றும் சில குடியிருப்பு பகுதிகளில் இந்த மழை தண்ணீர் கடுமையாக தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வேளச்சேரி பிரதான சாலையிலிருந்து கிண்டி செல்லக்கூடிய அந்த 5 furlong ரோடு என்ற அந்த சாலை மழை தண்ணீர் தேங்கி முழுமையாக முடங்கியிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த வேளச்சேரி பிரதான சாலையிலிருந்து கிண்டிக்கு அந்த ரேஸ்கோர்ஸ் வழியாக செல்லக்கூடிய பேருந்துகளும் மற்ற இதர வாகனங்களும் இந்த குறிப்பிட்ட சாலை வழியாகத்தான் செல்லக்கூடிய சென்று கொண்டிருந்தது. ஆனால் நேற்று தினம் இரவிலிருந்து தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக இந்த சாலையில் சுமார் 2 அடியையும் தாண்டி இந்த மழை தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. இதன் காரணமாக இந்த வழியாக வாகன இயக்கம் என்பது முழுமையாக தடைப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழியாக வாகனங்கள் வருவதை தவிர்க்கும் பட்சத்தில் பேரிகேட்டுகள் அமைத்து அந்த வாகனங்கள் என்பது முழுமையாக திருப்பிவிடப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் இந்த இடத்திலிருந்து பார்க்க முடிகிறது. அதே போன்று கிண்டியிலிருந்து வேளச்சேரிக்கு இணைப்பில் வரக்கூடிய அந்த வழியாக வரக்கூடிய வாகனங்களை தடுப்பதற்கு இந்த பேரிகேட் என்பது சாலையின் குறுக்கே அமைக்கப்பட்டு அவை தடுக்க வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் வேளச்சேரியில் இருந்து கிண்டி வழியாக செல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட தடத்திலும் மழை தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய காரணத்தினால வாகன போக்குவரத்து இயக்கம் என்பதில் முழுமையாக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மாநகராட்சி தரப்பிலிருந்து இந்த சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய மழை தண்ணீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் என்பது ஒருபுறம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த பம்பு மோட்டார்கள் கொண்டு வரப்பட்டு அவற்றை கொண்டு இந்த சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணிகளை வெளியேற்றுவதற்கு மாநகராட்சி பணியாளர்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாங்க. இருந்த போதிலும் மழை என்பது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய காரணத்தினால அந்த பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த மோட்டார் பம்ப் இயக்கம் என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு இந்த மழைநீர் வடிகால் வழியாக அந்த மழை தண்ணீர் வெளியேறுவதற்கு வகையில் பணியாளர்கள் அந்த மழைநீர் வடிகால்களில் இருக்கக்கூடிய அடைப்புகளை எடுக்கக்கூடிய காட்சிகளையும் தற்போது நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த 5 furlong சாலையிலிருந்து வெளியே செல்லக்கூடிய தண்ணீர் வேளச்சேரி பிரதான சாலையில் காட்டாறு வெள்ளம் போல் வழிந்து ஓடக்கூடியதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக இந்த சாலையில் ஒரு பக்கத்தில் மட்டும் வாகனங்கள் என்பது இயக்கப்படுகிறது, மற்றொரு பக்கம் வாகனங்கள் இயக்கப்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த வாகன இயக்கம் என்பது துண்டிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இவ்வாறாக இந்த வேளச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த 5 furlong சாலையில் பாதிப்பை என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சாலையின் மையப்பகுதியில் கூட நம்முடைய முழங்கால் அளவிற்கான தண்ணீர் என்பது தேங்கியிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேற்கொண்டு இந்த சாலையின் உள்ளே செல்ல செல்ல தண்ணீருடைய அளவு என்பது அதிகரித்து கொண்டே செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வாறாகத்தான் இந்த குறிப்பிட்ட இந்த சாலையில் வெள்ள பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மாநகராட்சி பணியாளர்கள் மழை தண்ணீரை வெளியேற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட இந்த மழை என்பது ஓயாத காரணத்தினால அவர்களுடைய அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியிலும் தொடர்ந்து தொய்வானது ஏற்பட்டிருக்கிறது. எனவே மழை தண்ணீர் மழை கனமழையானது நின்றால் மட்டுமே இந்த மழை தண்ணீரை வெளியேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தற்போது இந்த மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்காங்க. மேலும் இந்த மழை தண்ணீரை வெளியேற்றக்கூடிய அந்த வெள்ளத்தண்ணீரை வெளியேற்றக்கூடிய முயற்சி என்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மழை நின்ற பின்னர் மீண்டும் இந்த பணிகள் என்பது துவங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த வேளச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலைகளில் மட்டும் இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளிலையும் கூட மழை தண்ணீர் என்பது தேங்கி இயல்பு வாழ்க்கையை பாதித்திருப்பதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ராம் நகர் அதே போன்று ஏஜிஎஸ் காலனி போன்ற பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் மழை தண்ணீர் கடுமையாக தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால குடியிருப்பு வாசிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் வழியாகவும் மாநகராட்சி அறிவித்திருக்கக்கூடிய புகார் எண் வழியாகவும் அவர்கள் தங்களுடைய தகவல்களை பரிமாறிட்டு வராங்க. எனவே உடனடியாக மாநகராட்சி கூடுதல் மாநகராட்சி பணியாளர்கள் இந்த குறிப்பிட்ட மழை தண்ணீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதிகளில் கவனம் செலுத்தி
இந்த வெள்ள பாதிப்புகளில் இருந்து அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாத வண்ணம் தவிர்த்திடும் வகையில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகின்றன. தற்போதைய நிலவரப்படி வேளச்சேரியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மற்றும் பிரதான சாலைகளில் மழை தண்ணீர் என்பது கடுமையாக தேங்கி இருக்கக்கூடிய அளவில் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பாதித்திருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வேளச்சேரியில் சாலைகளில் மழை நீர் குளம் போல தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு நிவாரண பணிகளும் தற்பொழுது முடங்கியிருக்கிறது தொடர் மழை காரணமாக. இது குறித்த முழு விவரங்களை தெரிவித்தமைக்காக நன்றி பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.